வணக்கம். மருந்தென வேணாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்பது வள்ளுவன் வாக்கு. உணவே மருந்து, மருந்தே உணவு என்னும் ஆரோக்கியம் சார்ந்த தளத்தினை நோக்கி பயணிக்கும் ஆம்பல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். உடலில் ஏற்படும் முடக்குகளை நீக்கும் தன்மை கொண்ட முடக்கற்றான் பற்றிய பதிவுகள் இதோ உங்களுக்காக. முடக்கற்றான், முடக்கு அறுத்தான், இந்திரவல்லி, ஊழிஞை போன்ற பல பெயர்களை கொண்ட இக்கீரை வாயு பகவானின் மூலிகை என்றும் அழைக்கப்படுகிறது. முடக்கத்தான் கீரையில் வைட்டமின்களும் தாது உப்புகளும் போதிய அளவு நிறைந்துள்ளது. இந்த முடக்கற்றான் கீரையை விளக்கெண்ணெயில் வதக்கி மூட்டு பகுதியில் வலியுள்ள இடங்களில் இளஞ்சூட்டில் பற்று போட நல்ல நிவாரணம் கிடைக்கும். இந்த முடக்கற்றான் கீரையை 3 நாட்களுக்கு ஒரு முறை ரசம் வைத்து சாப்பிட உடலில் உள்ள தேவையற்ற வாயு கலைந்து வெளியேறும். அது மட்டுமின்றி மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும். எலும்புகள் உறுதிப்படும். முதுகு எலும்பு தேய்மானம், கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், குடலிறக்க நோய், மூட்டுவாதம், மூட்டு வலிகளை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டது இந்த கீரை. கரப்பான், கீழ்வாதம், பாதத்தை பிடிக்கும் வாய்வு, மலக்கட்டு அத்தனையும் முடக்கற்றான் கீரையை உபயோகிப்பதால் நம்மை அண்டாது என்பதை சித்தர்பாடல் மூலம் அறிவது இங்கு குறிப்பிடத்தக்கது. தலைவலியால் அவதிப்படுபவர்கள் முடக்கற்றான் இலைகளை வெந்நீரில் இட்டு ஆவி பிடித்தால் தலைவலியிலிருந்து நிவாரணம் பெறலாம். வாரம் ஒரு முறை முடக்கற்றான் இலைகளை அரைத்து தலையில் தேய்த்து சிறிது நேரம் ஊற வைத்து குளிக்க இளநரை மற்றும் பொடுகிலிருந்தும் விடுபடலாம். அது மட்டுமின்றி முடி நன்கு செழித்தும் வளரும். துவர்ப்பு சுவை கொண்ட இந்த முடக்கற்றான் கீரையை சமையலில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை பார்க்கலாம். எண்ணெயில் இந்த கீரையை வதக்கி அத்துடன் உப்பு, புளி, மிளகாய் ஆகியவற்றையும் வதக்கி துவையலாக செய்து சாப்பிடலாம். அல்லது பொரியல் செய்யலாம், ரசம் வைத்தும் சாப்பிடலாம், பருப்புடன் சேர்த்து கூட்டு வைத்தும் சாப்பிடலாம். முடக்கற்றான் கீரை 1 கைப்படி எடுத்துக்கொண்டு அத்துடன் வெங்காயம், சீரகம், மிளகு, பூண்டு போன்றவற்றை சேர்த்து கொதிக்க வைத்து சூப் வைத்தும் சாப்பிடலாம். இந்த கீரையை மிக்சியில் இட்டு நன்கு அரைத்து அதை தோசை மாவுடன் கலந்து தோசை செய்தும் சாப்பிடலாம். இவ்வாறு பல வகைகளில் சமையலில் முடக்கத்தான் கீரையை நாம் பயன்படுத்தி பலனடையலாம். இந்த முடக்கத்தான் கீரையை மாடி தோட்டத்தில் எளிதாக வளர்க்க முடியும். அதிலுள்ள விதைகள் விழுந்து மீண்டும் பல புதிய செடிகள் உருவாகும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்பதிவு பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. உணவே மருந்து, மருந்தே உணவு என்னும் ஆரோக்கியம் சார்ந்த தளத்தினை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் ஆம்பல் சேனலில் தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி.